வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடரும் நெருக்கடியால் பாடசாலைகளும் மூடப்படலாம், கல்வி அமைச்சுக்கு சென்ற செய்தி. ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் உரிமை மக்களுக்கு உள்ளது, அமெரிக்க தூதுவர். அரசாங்கத்திலிருந்து விலக தயாராகி வருகின்ற சுதந்திர கட்சி. இலங்கையின் நிலைமையை கண்காணித்து வருகின்றோம், ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. நாட்டில் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தி கோட்டபாய தவறளித்துள்ளார். இருண்டது நாடு, வறண்டது வயிறு, மாபெரும் போராட்டம் கிழக்கில். லெட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு விடுக்கப்பட்ட அறைகோவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையர்களுக்கு அமைதியான முறையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்த உரிமை இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலியஸ் சாங் தெரிவித்துள்ளார். இது ஜனநாயகத்துக்கு அவசியமானது என்றும் தெரிவித்தார். தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அமெரிக்க தூதுவர் இதனை தெரிவித்தார். நான் நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன். மேலும் எதிர்வருகின்ற நாட்களில் அனைத்து தரப்பிலும் கட்டுப்பாடு ஏற்படும் என நம்புகின்றேன். அத்துடன் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவும் அமெரிக்க தூதுவர் மேலும் தெரிவித்தார். மின்சார தடையினால் பாடசாலை மாணவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குமாறு கல்வி அமைச்சுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். இந்த நாட்களில் நாடளாவிய ரீதியில் உள்ள மக்கள் தினமும் 10 மணித்தியாலங்களுக்கு மேல் மின்சாரம் இன்றே இருக்க வேண்டியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் பாடசாலை நேரத்தில் மின்சார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டியிருப்பதால் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிக விலை கொடுத்து எரிவாயுவை கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு லிட்ரோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சில குழுக்கள் அதிக விலைக்கு எரிவாயு விற்பனை செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் திசர ஜெயசிங்க தெரிவித்தார். எனவே லிட்ரோ நிறுவனம் கூறிய விலையில் மாத்திரமே எரிவாயுவை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி 12.5 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 2675 ரூபாவாகும். அதிக விலைக்கு எரிவாயுவை விற்பனை செய்யும் சில்லறை விற்பனையாளர்கள் இருப்பின் அருகிலுள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை அல்லது லிட்ரோவின் அவசர தொலைபேசி இலக்கமான 13-11 ஊடாக அறிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் அதிகரித்துள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து தற்போதைய அரசாங்கம் ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்கவும் மக்கள் முன்வருமாறு கோரி யாழ் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்றது. கவனயீர்ப்பு போராட்டம் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. அதன்போது மண்ணெண்ணெய், பெட்ரோல், சமையல் எரிவாயு, பான் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பை கண்டித்து போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அண்மையில் மெரிகானவில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் இலங்கையின் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் ஹம்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலைமைகளின் கட்டங்களை அவதானித்து வருவதாகவும் தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மெரிகான பெங்கினிவாத்த வீதியில் உள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவின் இல்லத்துக்கு செல்லுகின்ற வீதியை 2022 மார்ச் 31ஆம் தேதி இரவு பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனையடுத்து கலவர தடுப்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக ஜனாதிபதியின் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தினர். தடுப்புகள் மற்றும் தண்ணீர் கலவர தடுப்பு பிரிவுகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தினர். பின்னர் சம்பவ இடத்துக்கு இலங்கை ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் மட்டுமே அவர்களை கைது செய்ய முடியும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் காவலில் இருக்கும்போது அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்களா என்பதை கண்காணிக்கும் நோக்கத்துடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட அதிகாரிகள் குழுவொன்று மெரிகான காவல்துறைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டது. நாட்டின் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிரச்சினைகளை தீர்க்குமாறு வலியுறுத்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினால் பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது.
அம்பாறை மாவட்ட அட்டாலை சென்னை மீனோடை கட்டு சந்தியிலிருந்து ஆரம்பித்து அட்டாலை சென்னை நகர பகுதி வரை ஊர்வலமாக சென்றது. சுமார் பல்லாயிரக்கணக்கான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரமுகர்கள், உயர்பீட உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியதுடன் பல்வேறு ஸ்லோகங்களை தாங்கி சென்றதை காண முடிந்தது. மேலும் இந்த போராட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் பிரதான பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் விசேட பேச்சாளராக கலந்து கொண்டார். இந்த பேரணியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஐஎம் மன்சூர், கிழக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் எம் எஸ் ஒதுமாலேபை, கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஏ எல் தவம், கல்முனை மாநகர முதல்வர் சட்டத்தரணி ஏ எம் ரக்கீப், கல்முனை மாநகர பிரதி முதல்வர் ரஹமத் மன்சூர், கல்முனை மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் கலாநிதி சிராஜ் மேரா சாஹிப், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி பொருளாளர் ஏ சி யஹ்யா கான் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி இந்த அரசு மீண்டும் தவறிழைத்துள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். முப்படையினருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற மக்களை அடக்க ஒடுக்க இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அவசர கால சட்டம் கோட்டபாயவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் மேலும் மேலும் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதனை அவர் சுட்டிக்காட்டினார். உண்மையில் மக்களின் அன்றாட பிரச்சினை, மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற துன்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர். இந்த நிலையில் அரசு மீண்டும் தவறிழைக்கிறது. அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மீண்டும் மக்களை அடக்கி ஒடுக்கும் செயல்பாட்டை கோட்டபாய செய்ய துணிகின்றார். அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டிலே மக்களை காப்பாற்ற முடியாத அரசு, இந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அரசு, நாளாந்தம் மக்கள் படுகின்ற துன்பத் துயரங்களை கருத்தில் கொள்ளாத அரசு இந்த அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்துவிட முடியாது. மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளார்கள். இதனூடாக போராட்டங்களை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவு. மக்கள் அரசுக்கு எதிராக தற்போது வீதியில் இறங்கியுள்ளார்கள். மக்களின் போராட்டம் தொடரும். எனவே கோட்டபாயவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால சட்டம் மீளப்பெறப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. நாட்டில் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியமை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளுக்கு துரிதமாக தீர்வுகளை வழங்க முடியாது என்றால் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தேனும் தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. கட்சியின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மீண்டும் மத்திய செயற்குழு கூடி அரசாங்கத்திலிருந்து விலகுவது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் என்றும் சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கை அடங்கிய கடிதத்தை ஜனாதிபதி அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. மக்கள் தற்போது பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு உருவாகும் என சுதந்திர கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கட்சியின் தலைவரான மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று கட்சியின் தலைமையகத்தில் கூடியது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமை மற்றும் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் ரோஹன லக்ஷ்மண் பியதாச, செயற்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க முடியாது என்ற விடயத்தை வலியுறுத்தினர். எனினும் இது தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் பொறுப்பு கட்சியின் தலைவரான மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கப்பட்டது. ஒரு வாரத்திற்குள் மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடுவார் என்று கூறியுள்ளார். அதேவேளை ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன, நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் நிலைமை தொடர்பாக எமது நிலைப்பாடுகள் மற்றும் கருத்துக்களை உள்ளடக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பும், அதன் பின்னர் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தாா்.